Hello guys, வணக்கம். இந்த வீடியோல Nifty and Bank Nifty-ஓட லெவல்ஸ் தான் பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான வீடியோஸ் போடும்போதுலாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நான் போன வாரமே Nifty and Bank Nifty-ஓட லெவல்ஸ் சொல்லியிருந்தேன். அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம Nifty and Bank Nifty-ஓட லெவல்ஸ் பத்தி பார்ப்போம். அதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம். நான் போன வாரம் வீடியோலே சொல்லியிருந்தேன், 18,250 18,600 தான் நிஃப்டி ஒரு ஜோன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஜோனுக்குள்ளே தான் நீங்கள் ப்ளே பண்ணணும் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த ஜோனுக்குள்ளேயே ப்ளே பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து நல்லா அக்ரெசிவாக என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹையான 18,600 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த 18,600 வந்து நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செல் ஆஃப் வரும். இந்த ஒரு செல் ஆஃப் வந்துட்டு இந்த 18,600 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நிஃப்டி போகும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அந்த என்ட்ரி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும் நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கிறது ஆஸ் ஆப்ஷன் பையராக. பிகாஸ் ஆப்ஷன் பையருக்கு எப்பவுமே மொமெண்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா ஆல் டைம் ஹையான இந்த 18,600 வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்ததுன்னா அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் புட் ஆப்ஷனில். ஸோ அந்த என்ட்ரி உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து நீங்கள் இப்படி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து அதை 18,600 வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ரெசிஸ்டண்ட் ஆகி கீழே வந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கிளியர் கட்டாக இருக்குது. இது பேங்க் நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம். நான் லாஸ்ட் வீக்கே பேங்க் நிஃப்டியை பற்றி ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இந்த 44,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 44,000 இந்த 43,400 நீங்கள் ப்ளே பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணியிருக்கலாம். நிஃப்டி மாதிரியும் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மண்டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு செல் ஆஃப் வரும். ஏன்னா இந்த இடத்துல பை பண்ணவங்க எல்லாருமே இந்த இடத்துல செல் பண்ணிடுவாங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது. அப்படி மண்டே வரலனா கூட டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு செல் ஆஃபில் வரும். அந்த செல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 44,000 வரைக்கும் வரலாம். இல்லைனா அந்த மண்டே கேண்டிலோட ஹை இல்லைன்னா லோ ஏரியா வந்து சப்போர்ட் எடுத்து அகெயின் வந்து மேலே போகலாம். இது வந்து டியூஸ்டே ட்ரேட் ஆச்சுன்னா. இதுவே மண்டே வந்து கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு செல் ஆஃப் வந்துட்டு இந்த 44,000 டச் ஆகிட்டு தான் மேலே போவோம். அப்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு செல் ஆஃப் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை வந்து சப்போர்ட்டாக மாற்றிட்டு தான் போவோம். ஸோ அந்த சப்போர்ட் தான் இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி அடுத்த ஹையோட சப்போர்ட்டாக இந்த 44,000 தான் இருக்கும். நீங்கள் வந்து கிளியராக பார்க்கலாம். இன்கேஸ் அகெயின் வந்து இந்த 44,000 வந்து ரெசிஸ்டன்ட் ஆகி கீழே வந்ததுன்னா பேங்க் நிஃப்டி அப்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். பிகாஸ் இங்கே நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இங்கே ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறது மூலயமாவே நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியில் இதை விட நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சொல்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படி வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அவங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி மோர் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.